24/2018 அன்று கஸ்தூரிபா காந்தி 150வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு 24/2018 அன்று சென்னையில் தக்கர் பாபா வித்யாலயா வளாகத்தில் கஸ்தூரிபா பிரார்த்தனை மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. கஸ்தூரிபா பிரார்த்தனை மண்டபத்தை தக்கர் பாபா வித்யாலயா சமிதியின் தலைவர் டாக்டர் எஸ் பாண்டியன் முறைப்படி திறந்து வைத்தார். டாக்டர் பிரேமா அண்ணாமலை மற்றும் தக்கர் பாபா வித்யாலயா மேனேஜர் கே மோகன் ஆகியோர் கஸ்தூரிபா அம்மையாரின் சேவை மனப்பான்மை குறித்து பாராட்டி பேசினர். மோதிலால் என்பவர் தனது பொது அறக்கட்டளை மூலம் 5 பச்சை மற்றும் 5 வெள்ளை பலகைகளை தக்கர் பாபா வித்யாலயாவின் வணிக பயிற்சி பட்டறைகளுக்கு வழங்கினார். ஸ்ரீ சின்னசாமி மற்றும் திருமதி ஜானகி அறங்காவலர் அறக்கட்டளை உறுப்பினர்கள் திருமதி வே சரோஜா மற்றும் ரா வரதராஜன் மின் வணிக பணியகத்தை கட்டியதற்காக ரூபாய் 20 லட்சம் காசோலை வழங்கினார். டாக்டர் பாண்டியன் நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கஸ்தூரிபா மிகவும் பிரசித்தி பெற்றது எப்படி என்பது பற்றியும் அவரது சரித்திரத்தை தனது உடலுக்கு அலங்கரிக்கும் புடவை அவரது கணவர் காந்தியால் நெய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் எனவும் டாக்டர் பாண்டியன் கூறினார்.